வந்திருக்கின்ற என்னுடைய தந்தைகள் இளம் சிங்கங்கள், என்னுடைய அண்ணன்கள் சகோதரிகளுக்கு இந்த அன்புமணியின் அன்பான ஒரு வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன். மிகப்பெரிய வெற்றி பெற்றாக வேண்டும். வெற்றி பெற்று ஸ்டாலின் அவர்கள் முகத்திலே கரியை பூச வேண்டும். இந்த தேர்தல் நமக்கும் ஸ்டாலினுக்கும் நடைபெறுகின்ற ஒரு போட்டியாக நான் பார்க்கின்றேன். ஸ்டாலினுக்கு நான் ஒரு புது பெயர் வைத்திருக்கின்றேன். என்ன பெயர் தெரியுமா? புருவம் மூத்த ஸ்டாலின். வாயை திறந்தாலே பொய்யுதான், பொய்யை தவிர அவர் எதுவும் தெரியாது. கடந்த மக்களவை தேர்தலில், அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் அவ்வளவு பொய்யே சொன்னார். அவன் மிக முக்கியமான ஒரு பொய், நாங்கள் வெற்றி பெற்றால் நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம் என்று சொன்னார். இங்கே தள்ளுபடி செஞ்சிருக்காரா? தமிழ்நாடு மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்தார்கள். தமிழ்நாட்டில் 39 மக்களவையில் 38 வெற்றி பெற்றார். மிகப்பெரிய வெற்றி. அவர் சொன்ன வாக்குறுதி, நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டில் உள்ள நகைக்கடன் தள்ளுபடி செய்வோம். என்னம்மா, யாராவது நகைக்கடன் தள்ளுபடி செஞ்சிருக்காரா? அவரால் செய்ய முடியுமா? ஒன்றுக்கும் செய்ய முடியாது. என்ன சட்டையை திணிக்க முடியும்? வேற எதையும் திணிக்க முடியாது. அதே போன்று ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை, நாங்கள் வெற்றி பெற்றால் விவசாய கடனை தள்ளுபடி செய்வோம், கல்வி கடனை தள்ளுபடி செய்வோம். இப்ப யாராவது விவசாய கடன் தள்ளுபடி ஸ்டாலின் செஞ்சிருக்கிறாரா, இல்ல கல்வி கடன் தள்ளுபடி செஞ்சிருக்கிறாரா? ஒன்னும் செய்யல. ஆக அவர் சொல்ற வார்த்தைகள் எல்லாமே பொய். புழுவு மூத்த ஸ்டாலின், ஸ்டாலினுக்கு தேர்தல் வந்தா உடனே வன்னியர்கள் மேல பாசம் வந்துடும். தேர்தல் முடிஞ்சதுன்னா முடிஞ்சு போச்சு. இப்ப இங்க இடைத்தேர்தல், இப்ப திடீர்னு ஸ்டாலினுக்கு வன்னியர்கள் மீது பாசம். ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் வன்னியர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? இந்த இடைத்தேர்தலுக்காக திடீர் என்று ஸ்டாலினுக்கு, நாங்கள் திமுக மீண்டும் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு நாங்கள் தனியாக கொடுப்போம் என்று சொன்ன ஸ்டாலின், ஏன் 50 ஆண்டு காலம் நீங்கள் ஆட்சியில் இருந்தீர்கள், உங்களுடைய தந்தை 5 முறை முதலமைச்சர், நீங்கள் 1 முறை துணை முதலமைச்சர், அப்போ என்ன கிழிச்சிங்க? இப்பதான் உங்களுக்கு தெரியுதா இந்த மக்களை பத்தி தெரியுதா? அப்ப தெரியாத உங்களுக்கு எங்களுடைய ஐயா உங்களை பார்த்து கெஞ்சினாரு, உங்களுடைய தந்தை கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் போய் பல முறை கெஞ்சினாரு, இந்த மக்களுக்கு கொடுங்கள், உள்ஒதுக்கீடு கொடுங்கள் என்று, தனியாக ஒதுக்கீடு கொடுங்கள் என்று. ஏன் அப்பெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நேரத்தில் தான் அவருக்கு பணிகளை பத்தி ஆசை வரும், பாசம் வருமா? அது மட்டும் கிடையாது, இந்த மாவட்டத்தில் நம்முடைய மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஏ கோவிந்தசாமி அவர்கள் ஏஜி, இந்த தொகுதியிலே முதல் முதலாக அவர் தான் போட்டிட்டார். அந்த காலத்தில் அவர் தான் ஏஜி, தான் திமுகவுக்கு அந்த உதயசூரியன் சின்னத்தையே கொடுத்தவர். அப்படிப்பட்ட ஏஜிய திமுக 67 முதல் முதல் ஆட்சி அமைத்த நேரத்தில் அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் முடியாதுன்னு சொன்னாங்க முதல்ல. பிறகு தகராறு பண்ணி அப்புறம்
ஏதோ ஒரு அமைச்சர் பதவி, ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்தார். இப்போ திடீரென்று ஸ்டாலினுக்கு ஏஜி மேல பாசம் வந்துடுச்சான். அவர் சொல்றாரு, ஸ்டாலின் சொல்றாரு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு நாங்கள் மணிமண்டபம் கட்டுவோம். அது நடக்க போறதே கிடையாது, ஏன்னா திமுக ஆட்சிக்கு வரப்போறதே கிடையாது. அது முடிஞ்சு போச்சு. ஏன் ஏ கோவிந்தசாமிக்கு மணிமண்டபம் கட்டணும்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுதான் கட்டணுமா? ஏன் நாங்க கட்டல, எங்களுடைய மாவீரன் குருவுக்கு நாங்க கட்டல. நாங்க சொல்லி 9 மாதத்திலே கட்டி திறந்து வச்சிருக்கிறோம். அதுக்கு நாங்க ஆட்சிக்கு வரத்துக்குதான் வரைக்கும் நாங்க காத்துட்டு இருந்தோமா? கலைஞருக்கு நினைவு மண்டபம் கட்டணும்னா அது இப்பயே கட்டிடுவாங்களாம். ஆனா ஏஜிக்கு மணிமண்டபம் கட்டணும்னா அவங்க ஆட்சிக்கு வந்தாதான் கட்டுவாங்களாம். ஏன் அவங்ககிட்ட காசு இல்லையா? நீங்களான பொட்டி பொட்டியா தூக்கி கொடுத்தீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்தீங்க, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, கொங்கு நாடு முன்னேற்ற கழகத்துக்கு 40-50 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா போன தேர்தல் நம்மளை பத்தி பேசுறான், அவங்க பொட்டி வாங்கிட்டாங்க, பொட்டி வாங்கிட்டாங்க. ஏன் நீ தான் விளக்கு பிடிச்ச அப்போ? இவன் கூட இருந்த மாதிரி பேசிட்டு இருக்க. யோ, நாங்க 30 ஆண்டு காலம் நாங்கள் நேர்மையான முறையில் அரசியல் நடத்தி வந்துட்டு இருக்கோம். மக்கள் பிரச்சனைக்காக உண்மையாக நாங்கள் கட்சி நடத்தி போறோம். இனியும் நேர்மையாகத்தான் நாங்கள் அரசியல் நடத்துவோம். காசு சம்பாதிக்கணும், எப்படியா சம்பாதிச்சிருக்கலாம்? இந்த டுபாக்கோ லாபி, லிக்கர் லாபி, குட்கா லாபி, பார்மசூட்டிக்கல், யாருமே காசு வாங்கியிருக்கலாம். ஆனா எங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. மக்கள் பிரச்சனைகள் தான் நோக்கம் எங்களுக்கு. நீங்களே பொட்டி பொட்டியா கொடுக்குறீங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. ஒரு எம்பி தொகுதினா மொத்தம் செலவு எவ்வளவு செய்யணும்? 70 லட்சம் செய்யணும். சரி, 2 தொகுதியில் நிற்கிறாங்க, 1 கோடியே 40 லட்சம். ஆனா எவ்வளவு கொடுக்கறாங்க? 15 கோடியே. என்ன லஞ்சம், கொள்ளடிச்ச பணம் கொடுக்கறாங்க. நம்மளை பத்தி பேசுறாரு. ஐயாவை பற்றியும் எங்களை பற்றியும் பேச தகுதி இல்லை, அறிகுறி இல்லாத என்ன அறிகுறி? இப்ப இங்க வந்து இவரு பேசிட்டு போனாராம், ஜெகதிரகிருஷ்ணன். அவரு ஒரு புழுது மூட்டை கண்டா இவரு தான் குருவுக்கு வைத்தியம் பண்ணாராம். எங்கேயா அடுக்க மாட்டாரு. இவெல்லாம் தேர்தல் வந்தா என்ன பொய்ய சொல்றோம் என்ன? அதெல்லாம் ஏதோ மக்கள் எல்லாம் முட்டாள்கள் நினைச்சிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல ஆனா ஏமாத்திருக்கலாம், ஆனா இந்த காலத்துல என்னுடைய தம்பிகளை யாரும் ஏமாத்திருக்காங்க. அந்த காலத்துல என் தம்பிகளுடைய அப்பாக்கள் ஏதோ வெகுளியா இருக்கிற விவசாயம் பண்ணிட்டு அவங்களாம் ஏமாத்திருக்கலாம், ஆனா இங்க இருக்கின்ற சிங்கத்தை யாரும் ஏமாத்திருக்கலாம். ஸ்டாலின் அவர்களை இனி பொய் சொல்லத நிறுத்தி, நீங்க ஒரு கட்சி தலைவர், அது இல்லாம எதிர்கட்சி தலைவரா இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பு, கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட். தேர்தல் நேரத்தில் பொய்ய சொல்லிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம், நிறுத்திக்கீங்க, மக்கள் நம்புற மாதிரி இல்லை. இவர் வந்து பன்னீர் மீது பாசம் வந்துடுச்சு, திடீர்னு வந்துடுச்சு. ஏன் இந்த மாவட்டம் எடுத்துக்க, இந்த மாவட்டத்தில் யார் அதிகமா இருக்கிறா?
அவங்க கட்சியில இந்த மாவட்ட செயலர் யாரா இருக்கணும்? இப்ப யார் இருக்கிற யாரும் தெரியும் உங்களுக்கு. உடனே ஐயா அறிக்கை விட்டாருன்னா உடனே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர் பேர்ல ஒரு அறிக்கை, இல்ல துரைமுருகன் பேர்ல அறிக்கை. அவங்களுக்கு துரைமுருகனுக்கும் எம்ஆர்கேக்கும் என்னன்னு தெரியாது. அதுல கையெழுத்து போட்டு கொடுத்து கலைஞர் அவர் இருந்த காலத்துல கலைஞர் சொல்றாரு, நான் வன்னியர்களுக்கு நிறைய மரியாதை கொடுத்தேன், என் டிரைவர் வன்னியர். யார் சொல்றது? கலைஞர் சொல்ற, என்னுடைய டிரைவர் வன்னியர் ஸ்டாலின். அது கூட வச்சிருந்த சுத்தி இருக்கிறது யாரு? அவங்க கட்சியில் இருக்கிற வன்னியர்கள் எப்படி இருக்கிறாங்க, எந்த நிலையில இருக்கிறாங்க? இன்னைக்கு எல்லாம் பாவமா இருக்கிறாங்க, புலம்பிட்டு இருக்கிறாங்க. சேலத்து சிங்கம் வீரபாண்டியார் எப்படி இருந்தாரு? அவர் எப்படி இறந்தாரு எங்களுக்கு தான் தெரியும். மன உளைச்சல் இறந்தார். அதுக்கு காரணம் யாரு? ஸ்டாலின் காரணம். வீரபாண்டி ஆறுமுகம் அவர்கள் மன உளைச்சல் இறந்தார். அவருக்கு அதுக்கு காரணம் யாருனா ஸ்டாலின் தான் காரணம். அவங்க கட்சியில் எல்லாருக்கும் தெரியும், வெளியே தெரியாது. இன்னைக்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அறிக்கை வருகிறாரு, ஆனா அவர் நேரில் போய் பார்த்தா நாங்க பண்றது எங்களுக்கு இல்ல, இந்த கட்சியில மரியாதை இல்லை, எங்களை இப்படி அடக்க பாக்குறோம். பாவம் துறை முருகன், அவர் ஏதோ பொறுப்பு பாவம், ஆனா பொறுமைட்டு இருக்கிறார். செஞ்சி செஞ்சியார் செஞ்சி ராமச்சந்திரன் என்ன நிலைமைன்னு தெரியல அவருக்கு. மதுராந்தகம் ஆறுமுகம் என்ன நிலைமை தெரியும். கிருஷ்ணமூர்த்தி எங்க இருந்தாரு, அவர் என்ன நிலைமை? ஏன் இப்ப நம்ம ஏஜி அவருடைய மகன் சம்பத் ஏஜிஎஸ், இப்ப நான் கேட்கிற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு ஏஜி மேல உண்மையா மரியாதை இருந்திருந்தா 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஏஜி உடைய 100 ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. இந்த 100 ஆண்டு விழாவை ஏன் நீங்க நடத்தல, ஏன் திமுக நடத்தல? எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு 100 ஆண்டு விழா. ஏ கோவிந்தசாமி அவர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பு 100 ஆண்டு விழா நடைபெற்றது. அப்போ அது கண்டுகொள்ளாத ஸ்டாலின், கண்டுகொள்ளாத திமுக இன்று இங்கே ஓட்டு பிச்சை எடுப்பதற்காக ஏஜி பேரை சொல்லுகிற ஸ்டாலின். அவர் பேரை சொல்ல உங்களுக்கு என்ன அருகில் இருக்கு? ஏஜியோட மகன் ஏஜி சம்பத் அவர்களை நீங்க எப்படி நடத்திருக்கீங்க தெரியுமா? உங்களுக்கு உங்க கட்சியை விட்டு வெளியே போனார், உங்களுடைய தொல்லை தாங்க முடியல, அவர் அசிங்கப்படுத்தினீங்க. விஜயகாந்த் கட்சியில போய் சேர்ந்தார். ஏன் சேர்ந்தாரு? ஏன்னா நீங்க தான் காரணம் அதுக்கு. அவருக்கு ஒரு மரியாதை எதுவும் இல்லாத, இப்ப தேர்தல் வந்துருச்சு உடனே சம்பத்தை வாங்கி சம்பத், தேர்தல் முடிச்ச உடனே தூக்கி முடிச்சுடுவாங்க. இதெல்லாம் மக்கள் நன்கு புரிந்திருக்கின்றார்கள், நன்கு தெரிந்திருக்கின்றார்கள். அதனால இதெல்லாம் எடுபட போறது கிடையாது. ஸ்டாலின் அவர்களே, தோல்வி உங்களுக்கு நிச்சயம், தோல்வி உங்களுக்கு நிச்சயம், வெற்றி எங்களுக்கு நிச்சயம். உண்மையாக இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும், அது சாதாரண வெற்றியில் மிகப்பெரிய வெற்றி பெற போகிறது. ஸ்டாலின் அவர்களுக்கு தேர்தல் வந்தாதான் அவருக்கு வந்து ஞாபகம் வரும். அதாவது ஆங்கிலத்தை சொல்லுவாங்க செலக்டிவ் அம்னீசியா. செலக்டிவ் அம்னீசியானா அப்பப்போ ஞாபகம் வரும், மத்த நேரத்துலதான் மறந்துடும். அதுவும் ஸ்டாலினுக்கு தேர்தல் வந்தா செலக்டிவ் அம்னீசியா, மத்த நேரத்துல அம்னீசியால இருப்ப தேர்தல் வந்தா மட்டும் ஞாபகம் வரும். போன 4 ஆம் தேர்தல்ல 8 வழிச்சாலை பத்தி அப்ப திடீர்னு ஞாபகம் வந்துருச்சு ஸ்டாலினுக்கு. 8 வழிச்சாலை சம்பந்தமா நான் ஊர்வலா போனேன், நான் மாவட்ட மாவட்டமா போனேன், நான் மக்களை சந்திச்சேன், நான் கருத்துக்கள் கேட்டேன், நான் நீதிமன்றத்துக்கு போனேன்,
நான் உயர்நீதிமன்றத்துக்கு போய் அதுக்கு தடை வாங்கினேன். நான் உச்சநீதிமன்றத்துக்கு போய் கேவியட் போட்டு வச்சு என் பேர்ல தான் கேஸ் எந்திரிச்சு இருக்குது. இவ்வளவு நான் பண்ணிட்டு ஸ்டாலின் அந்த திட்டத்தை வரவேற்றாரு, சட்டமன்றத்துக்கு உள்ள வரவேற்கிறாரு, சட்டமன்றத்துக்கு வெளியிலேயும் வரவேற்கிறாரு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அதை எதிர்க்கிறார். எதுக்கு? ஓட்டு பிச்சைக்காக. இப்ப தேர்தல் முடிஞ்சிருச்சு, அதை மறந்துட்டார். முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் பேச போறது இல்லை. தேர்தல் வந்தா உடனே கச்சத்தீவு ஞாபகம் வரும் ஸ்டாலினுக்கு. தேர்தல் முடிந்த முடிஞ்சு போச்சு. தேர்தல் வந்தா இலங்கை தமிழர் ஞாபகம் வரும். தேர்தல் முடிஞ்ச முடிஞ்சு போச்சு. இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமே ஸ்டாலினும் அவர் கட்சியும் அன்னைக்கு பேசுறாரு. நீட்டு பத்தி பேசுறாரு. இந்த தேர்வு நீட்டு தேர்வு வேண்டாம். அதுவும் நான் தான் சொல்ல வேண்டாம். எல்லாமே சொல்ற வேண்டாம் சொல்றோம். ஆனா இந்த நீட்டு தேர்வு யார் கொண்டு வந்தா தெரியுமா? ஸ்டாலின் கொண்டு வந்து புழுவு மூட்டை. அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எனக்கு. ஆனா இப்படி வாய் கூசாம போய் பேசுறது நான் யாரும் பாக்கலப்பா. கொஞ்சம் கூட கூசாதா? நமக்குலாம் ஒரு புவி பேசினா தெரியாது. நமக்கு நம்ம ரத்தத்துல இல்லை அதெல்லாம். அவர் வாய் திறந்தா பொய் பொய் பொய்ய பேசுற சொல்றாரு. நாங்கள் திமுக மீண்டும் வெற்றி பெற்றால் நீட்டை ரத்து பண்ணுவோம். இந்த நீட்டை தேர்வை கொண்டு வந்ததே ஸ்டாலினும் காங்கிரஸும் தான். 2011-12 மத்தியில காங்கிரஸ் ஆட்சி, திமுக கூட்டணி, அப்பதான் நீட்டு தேர்வு வருது. ஏன் அப்போ திமுக எதிர்க்காம இப்ப நீட்டு நாங்க கொண்டு வந்ததுக்கு பிறகு இப்ப நாங்க ரத்து பண்ணுவோமா? அவரே கொண்டு வருவாரா? இப்போ அவரே ரத்து பண்ணுவாரா? அனிதா பத்தி மேடை மேடை பேசுற ஸ்டாலின், இந்த அனிதாவுடைய மரணமே யார் கொண்டு வந்து யாரால மரணம்? திமுக ஸ்டாலின். காங்கிரஸும் ஸ்டாலினும் இந்த அனிதா மரணத்துக்கு காரணம். இன்னைக்கு நாங்க மீண்டும் வந்தா நீட்டை ரத்து பண்ணுவோம். காவிரி டெல்டா பகுதியில மீத்தேன் திட்டம் வேணும் கையெழுத்து போட்டது ஸ்டாலின். அவர் துணை முதலமைச்சராக இருந்த நேரத்தில் இன்னைக்கு என்ன சொல்றாரு? ஆட்சியில் இல்ல, இப்ப சொல்றாரு திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா அந்த திட்டத்தை நாங்க ரத்து பண்ணுவோம். கொண்டு வந்ததா நீதாயா? கச்சத்தீரை நாங்கள் மீண்டும் மீட்டெடுப்போம். யார் சொல்லு? ஸ்டாலின். அது தாரவாட்டை கொடுத்தே அவங்க அப்பா தான். இலங்கை தமிழர்களுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். அங்க சுட்டு கொண்டதே யாரு? காங்கிரசும் திமுக தான். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள காவிரியை மீட்டெடுப்போம் ஸ்டாலின் சொல்ற. அங்க கர்நாடகால 4 அணை கட்டினது யார் காலத்துல? இந்த ஆட்சி காலத்துல தானே. அதனால தானே இங்க தண்ணி வரல. இப்படி ஒவ்வொரு தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் ஸ்டாலின் சொல்றாரு. நாங்கள் நந்தன் கால்வாய் திட்டம் கொண்டு வருவோம். இந்த நந்தன் கால்வாய் திட்டம் யார் கொண்டு வரும்? யார் முதல் முதல் சொன்னது? ஏஜி சொன்னார். எப்ப சொன்னாரு? 60 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னாரு. நீங்க 50 ஆண்டு ஆட்சியில் இருந்தீங்க, 5 முறை முதலமைச்சரா இருந்தீங்க. அப்ப என்னது கிழிச்சீங்க? அப்போ இப்பதான் உங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த நந்தன் கால்வாய்க்காக நாங்க எத்தனை போராட்டம் பண்ணோம், நாங்க எப்படி எத்தனை விழிப்புணர்வு பிரச்சாரம் பண்ணோம், சட்டமன்றத்தில் நாங்க எத்தனை முறை நாங்க பேசணும். நீர் மேலாண்மை, வாட்டர் மேனேஜ்மெண்ட், இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசி 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 இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. நாங்க அரசாங்கமும் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்கள் கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். 50-60 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நடைபெறாதது. இன்னைக்கு எங்களால் தமிழ்நாட்டில் உள்ள நீர் திட்டங்கள், நீர் பாசன திட்டங்கள், நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. எல்லாத்துக்கும் தெரியும், ஸ்டாலினுக்கும் அதுக்கு சம்பந்தமே கிடையாது. நானும் எத்தனையோ முறை கூப்பிட்டேன், வாங்க ஸ்டாலின் அவர்களே, ரெண்டு பேரும் பேசலாம், விவாதம் பண்ணலாம், மேடை போடுங்க, தமிழ்நாடு பிரச்சனையை பத்தி பேசலாம். யாரும் வரப்போறதில்லை.
ஏன்னா ஒன்னும் தெரியாது. ஒரு தளபதி எப்படி இருக்கணும், பேரை மட்டும் வச்சா போதுமா தளபதின்னு? தளபதினா என்ன எப்படி இருக்கணும்னா, நேர்ல களத்துல முதல்ல நிக்கணும். இவருக்கு அந்த அந்த தைரியம் கிடையாது, நிக்கிறதுக்கு அந்த தலைமை பண்பும் கிடையாது. ஐயாவை பற்றியும் நம்மை பற்றியும் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் அவ்வளவு கொச்ச அவ்வளவு கேவலமா பேசிய ஸ்டாலின், நிச்சயமாக இந்த தொகுதி மக்கள் உங்களுக்கு மிகப்பெரிய பாடத்தை புகட்டுவார்கள், மிகப்பெரிய பாடத்தை. அதனால என்ன பொய், அவரை சார்ந்தவர்கள் எந்த பொய் சொன்னாலும் எடுபட போறது கிடையாது, எல்லாம் விவரமா இருக்கிறாங்க, வருவாங்க. அவர் சார்ந்த ஒரு ஜகத் வருவாரு, அப்புறம் எம்ஆர்கே வருவாரு, செல்வ கணபதி வருவாரு, யாரும் வந்து சும்மா பிரச்சாரம். அதனால எதையும் நம்பாதீங்க, எந்த புழுவும் நம்பாதீங்க. முக்கியமா என்னன்னா, ஆளும் கட்சிக்கு வாக்களித்தால்தான் உங்களுக்கு நல்ல திட்டம் கிடைக்கும், இந்த தொகுதி முன்னேறும். இது கிராமத்தில் யார் கேட்டாலும் சொல்லிடுவாங்க. இன்னும் இந்த சட்டமன்ற இடைக்காலம் இன்னும் 1.5 ஆண்டுகள் இருக்கிறது. இப்ப வெற்றி பெற்றால் இன்னும் 1.5 ஆண்டுகள் எம்எல்ஏயா இருக்கலாம். அப்போ யார் வெற்றி பெற்றா உங்களுக்கு திட்டம் கிடைக்கும்? அதிமுக வெற்றி பெற்றா உங்களுக்கு நல்ல திட்டம் கிடைக்கும். இது சாதாரண யதார்த்தம், பிராக்டிக்கல். எதிர்கட்சி வெற்றி பெற்றால் ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணும் செய்ய முடியாது. இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது, இன்னும் 1.5 ஆண்டு காலம் இருக்கிறது. இதில் ஆளும் கட்சி நம்முடைய முத்தமிழ் செல்வன் வெற்றி பெற்றால் நேரைய சிவி சண்முகம், நேரா முதலமைச்சர், இங்க இருக்கின்ற அமைச்சர்கள் எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு என்ன வேணும் தைரியமா உரிமையா கேட்டு இந்த பகுதியில் பெறலாம். அப்படி வேற யாராவது வெற்றி பெற்றா ஒண்ணுமே கிடைக்காது, ஒண்ணுமே. ஒரு துரும்பு, ஒரு ரோடு, ஒரு லைட், ஒரு குழாய், எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு ஒரு உதாரணம், என்ன உதாரணம், இப்போ எம்பி தேர்தல்ல, நாடாளுமன்ற தேர்தல்ல யார் வெற்றி பெற்றா? நீங்க எல்லாம் நீங்க என்ன உங்களை சொல்லல, இந்த தொகுதியில நமக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை. ரவிக்குமார் அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய பொதுச் செயலாளர். ஆனால் தேர்தலுக்காக அந்த பொறுப்பையும் அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினரையும் ரத்து செய்து தேர்தலுக்காக திமுக கட்சியில சேர்ந்துட்டார். திமுக கட்சியில சேர்ந்து உறுப்பினர் ரத்தம் வாங்கிட்டு திமுக கட்சியில போட்டியிட்டவர். அவர் வெற்றி பெற்றிருக்கிறாரு. இப்ப 6 மாசம் ஆயிடுச்சு, எம்பி தேர்தல் முடிஞ்சு உங்களை யாராவது பார்க்க வந்திருக்கிறாரா? இந்த பகுதியில ஏதாவது ஒரு துணை கொடுத்திருக்கிறாரா? ஒரு லோடு, ஒரு குழா, ஒரு லைட், ஏதாவது ரேஷன் கார்டு, எதுவுமே. இதே நிலைத்தான் எதிர்கட்சி வெற்றி பெற்றால் நடக்கும். ஆளும் கட்சி வெற்றி பெற்றால் உங்களுக்கு என்ன கேட்கிறீர்களோ நிச்சயமா அது கிடைக்கும். இதற்கு நானும் உத்தரவாதம். ஏன்னா இது என்னுடைய மண், என்னுடைய மக்கள், என்னுடைய மாவட்டம், அதுக்கு ஐயா பிறந்த மண், தியாகம் செய்த மண். இது சாதாரண மண் கிடையாது, தியாகம் செய்த மண், ரத்தம் சிந்திய மண். அதனால இதெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றிக்கொள்ளுங்கள். இதுல யார் வந்து என்ன பொய் சொல்லி எப்படி ஏமாத்தினாலும் நீங்க நிச்சயமா ஏமாறக்கூடாது. இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும், மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். ஐயா கேட்டார் இந்த விழுப்புரம் மாவட்ட பிரிக்கணும்னு கேட்டார், முதலமைச்சர் பிரிச்சிருக்கிறார். அதனால உங்களுக்கு என்னென்ன தேவையோ உறுதியாக மருத்துவர் ஐயா அவர்கள் உங்களுக்கு பெற்று தருவார் என்ற அந்த உறுதி மீண்டும் மீண்டும் நான் உங்களுக்கு நான் தருகின்றேன். மருத்துவர் ஐயா அவர்கள் சார்பில், பாட்டாளிமன் கட்சி சார்பில், அனைத்து இந்திய அன்னாதார முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் நான் உங்களுக்கு நான் உறுதி கொடுக்கின்றேன். இந்த பகுதியில நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தேர்தல் நாள் 21 நவம்பர் அதில் காலையிலே போங்க, 7 மணிக்கெல்லாம் போங்க. அதனால அதில்
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளர் முத்தமிழ் செல்வன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன். குறிப்பாக இங்கே வந்து வருகை வந்திருக்கின்ற என்னுடைய தம்பிகளுக்கு அன்பான வேண்டுகோள், வீடு வீடாக செல்லுங்கள், வீதி வீதியாக கிராம கிராமமாக சென்று வாக்குகளை எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். புரியுதா? எதையும் என் தம்பியை எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. என் தம்பிகளுக்கு வேண்டியது ஐயாவுடைய வாக்கு, அவர்தான் ஐயாவுடைய கட்டளை இட்டுட்டார் ஐயா. முக்கியமாக என்னுடைய தம்பிகள், என்னுடைய அண்ணன்கள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள் இங்கே போட்டியிருக்கின்ற முத்தமிழ் செல்வன் அவர்களை இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் தாரி இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள்.